ಶಂಕರಾಂಶ ಭೂಮ ಶಂಕರಾರ್ಯಪೀಠ ಸದ್ಗುರುನ್ ಶುದ್ಧ ಸತ್ವ ಭಾಸುರಾನ್ ಸುವರ್ತ್ಮನೀತ ಭೂಸುರಾನ್ ಸರ್ವಭೂತ ಸೌಖ್ಯದಾನ್ ಕ್ಷಮಾಕರಾನ್ ಯತೀಶ್ವರ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಗುರುಕಂಪಿತೈ ಯಜ್ಞವೈಭವ ಖಂಡಂ 29வது அத்தியாயம். தேவேசம் கைவல்யம் லபதே நரஹ. என்ன சொல்றாருன்னா, சிவனை உபாசிக்கிறதுக்கு ஒரு ஸ்தான் தேவை. ஒண்ணு இல்லை, எந்தெந்த பல ஸ்தானங்கள் இருக்கு, அந்த உபாசிக்கக்கூடிய ஸ்தானங்களை பத்தி மேல சொல்ல போறேன். அதனுடைய விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ஸ்தானங்களை வேற யாரும் சொல்லிக் கொடுக்கல, சாட்சாத் பகவானே மகாவிஷ்ணு. அதனால அந்த ஸ்தானங்களை சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எத்திர சஞ்சரிய தேவேசம், அந்தந்த இப்ப மேல சொல்ல போகிற அந்த ஸ்தானங்கள்ல அந்த சிவனை வந்து உபாசனம் பண்ணினால் கைவல்யம் லபதே நரகா, அந்த உபாசகனுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்ப அந்த கதையை ஆரம்பிக்கிறார். உபா நாராயண ஸ்ரீமான் கிரீடி கருடத்வஜஹ ஸ்ரீமத் கைலாச பரியந்தே ததாப பரமம் தபா. ஒரு காலத்துல ஸ்ரீமான் நாராயணர் கிரீடி கருடத்வஜஹ, அவர் கிரீட்டின்னு ஒரு பேரு, கருடத்வஜஹ கருடனை தஜத்தை வச்சிருக்கிறவர், அதாவது கருட வாகனஹான்னு சொல்லலாம். அவர் கைலாச பருவத்திலே ஒரு பக்கத்துல பெரிய தபசு பண்ணினாராம். அவர் எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்க, அவர் நெற்றியில் என்ன வெற்றின்னு இருந்திருக்கார். பத்மோன் பூலித சர்வாங்க திரிபுந்திர அங்கித மஸ்தகா ருத்ராட்ச மாலாபரணா ஜடாவல்கல சஞ்யுதா. பகவான் நாராயண ஸ்ரீமன் நாராயணருக்கு ஒரு விசேஷம், அங்கே தபசு பண்ணும்போது உடம்பு கூட விபூதியை பூசிட்டு இருந்தாராம். பத்மோத்ரூலித சர்வாங்க திரிபுந்திராங்கித மஸ்தக, நெத்தியில நல்ல விபூதி பட்டைய விட்டு இருந்திருக்கார், மூணு பட்டை. ருத்ராட்ச மாலாபரணா, சரீரத்தில ருத்ராட்ச மாலையா ஆபரணமாக தரிக்கின்றிருக்கார். ஜடா வல்கல சஞ்யுதா, அதாவது இவரே சிவரூபமா ஆயிதான் தபஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. இவனுக்கு எந்த ஒரு அவர் உபாசனம் பண்ணக்கூடிய சிவனுடைய ரூபத்தை அவரே தரிச்சுட்டு இருக்கார். ஜட்டா வல்கல சஞ்யுதா, இப்படியாக இருந்து ஜட்ட வல்கலம் அதெல்லாம் தரிக்கேண்டு அவர் தபஸ் பண்ணாரா. தபசா தஸ்ய தேவஸ்ய கேசவஸ்ய மகாத்மனஹ ராதுராசீத் மகாதேவா சங்கர கருணாகரஹ. இவர் ரொம்ப காலம் தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தபஸ்னாலே சந்தோஷப்பட்டு சிவன் மகாதேவா சங்கரா கருணாகரஹ, பெரிய கருணைக்கு இருப்பிடமான அந்த சிவன் அவருக்கு பிரத்யமாக காட்சி அளித்தார். பிராதுராசி அவருக்கு தரிசனம் கொடுத்தார். தம் திருஷ்டுவா புண்டரீகாட்சா மகாதேவம் கருணாநிதிம், கருணான கருணை, அம்பிகா சகிதம் ருத்ரம் சந்திரமௌலிம் சனாதனம். அவரை பார்த்தாராம் புண்டரீகாட்சான மகாவிஷ்ணு, பருமாராகனா இருக்கக்கூடிய மகாதேவனை, அதுவும் அம்பாளோடு கூடி தரிசனம் கொடுத்த அம்பிகா வேதராக அங்க வந்திருக்க, தலையில சந்திரனை சூடின்னு இருக்கார். இப்பேற்பட்ட அந்த மகாதேவம் பிரணம்ய தண்டவத் பூமௌ பக்தியா பரமயாசக ஸ்தோத்திரமாரபத்தே விஷ்ணு சர்வபூத ஹிதாவகம். அங்க தண்டவத்தாக பூமியில விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி பரம பக்தியோடு ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றாராம் மகாவிஷ்ணு. இந்த ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம்னா சர்வபூத ஹிதாவகம். இந்த ஸ்தோத்திரத்தை ஆறு பிடிக்கிறாளோ அத்தனை பேருக்குமே சிவனுடைய அந்த பிரசாதம் அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலே சர்வபூதங்களுக்கும் சர்வ பிராணிகளுக்கும் ஹிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தை ஸ்ரீமன் நாராயணர் இங்கே ஆரம்பித்தார். இந்த ஸ்தோத்திரத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த மாத்திரிகைகள் இருக்கு இல்லையா, மாத்திரிகை அக்ஷரங்கள் அகாரம் ஆகாரம் இதெல்லாம், இந்த மாத்திரிகாட்சர ரூபமாக சுவாமிய மூத்திரம் பண்றமான அத்தியாயம் இது. அகாராதி
मातृका पंचाशदक्षररूप मंत्रतारात्म्येन शिवम् अनुसंधत्ते विष्णुः अप्पडिनु अक्षरका पोट्टिरुक्कु इंद ओव्वोरु अक्षरमुम ओव्वोरु मंत्रम मातृका अक्षरम இந்த அக்ஷர மந்திர தாதாத்மேன அப்படின்னா அந்த மந்திர ரூபமாகவும் அவர் இருக்கார், அந்த மந்திரத்துக்கு அர்த்தமாகவும் அவரே இருக்கார். அந்த விதத்துல இங்க மகாவிஷ்ணு பரமசிவனை ஸ்தோத்திரம் பண்றார். முதல்ல ஆரம்பத்திலே அகாராய நமஹா சாட்சாத் அனந்தானந்த மூர்த்தை ஆத்மபூதாய சர்வேஷாம் அதிசுத்தாய சூரியன் அகாராய நமஹா. அகாரம்னா அந்த மந்திரம் ஆங்கிறது. அந்த மந்திர ரூபத்தில் அவர் இருக்காராம், ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அவர் தான். மந்திரத்துக்கு அர்த்தம் அவர்னு சொன்னா மந்திரம் வேறு, அது அவர் வேறு இல்லை. சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு தாதாத்தியம் உண்டு. கடகா அப்படின்னு ஒரு சப்தத்தை சொன்னோன்னா அந்த கட சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அது எப்படி தெரியுது? அப்படின்னா அந்த சப்த தாதாத்மியா பண்ணமாகத்தான் அந்த அர்த்தம் தெரிகிறது. சப்தத்தோடு கூடி அர்த்தம் தெரிகிறதே தவிர வெறும் அர்த்தம் தெரியல. இந்த சப்தம் இல்லாம அர்த்தம் சப்தத்தை இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இது வைராகான இந்த சித்தாந்தத்தை சொல்றது வரைக்கும் நம்ம கண்ணால வந்து ஒரு கட்டத்தை பார்க்கிறோம். கட்டத்தை பார்க்கும்போது அந்த கட்டம் தெரிகிறது, அந்த கட்டம் மாத்திரம் தெரியல, அதோட கண்ணால எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாமே தெரிகிறது இல்லையா. அதே மாதிரி இப்ப கட்டத்துக்கு பதில் ஒரு மாம்பழத்தை பார்க்கிறோம்னு பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். பார்த்தோன்னா கண்ணால எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் அந்த குணங்களோடு சேர்ந்து மாம்பழம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த மாம்பழத்துடைய ரசம் கண்ணால தெரிகிறதோ? தெரியாது. தெரியலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பழம் தெரிகிறது, ஆனா அதனுடைய ரசம் தெரியல. அதே மாதிரி இப்போ எது தெரியாமல் எது தெரிகிறதோ, இப்ப ரசம் தெரியல ஆனா பழம் தெரிகிறது, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பிரிச்சு விடலாம். இது வேற அது வேற, இதுக்கும் அதுக்கும் இதுல வந்து சேர்ந்து தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா எது நியமேன சேர்ந்தே தெரியுமோ அந்த ரெண்டையும் நம்ம வேறன்னு சொல்ல மாட்டோம், தாதாத்மியம் உள்ளதாக சொல்லுவோம். இது தெரிஞ்சா அது தெரியும், அது தெரிஞ்சா இது தெரியும்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? ரெண்டு சேர்ந்தே தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா இது வேற இல்லை, அது வேற இல்லை, ரெண்டுக்கும் ஒரு தாதாத்மியம் சம்பந்தம் இருக்கு. ஏதாத்மகம் அது, ததாத்மகம் இது. அப்படி தெரியல சப்தமும் அர்த்தமும் கேட்டா ஆமாம் இப்படிதான் தெரியுதுங்க வையாக்கரணர். அப்படின்னு கேட்டா இப்ப கடகா அப்படின்னு இந்த சப்தத்தை கேட்டா உடனே அந்த அர்த்தம் தெரிஞ்சு போடுது. தெரியும் போது இந்த சப்தத்தோடு தான் தெரிகிறது, சப்தம் மறைஞ்சு போய் வெறும் அர்த்தம் தெரியல. அதே மாதிரி அந்த அர்த்தத்தை பார்க்கும்போது இந்த சப்தமும் சேர்ந்து ஞாபகத்துக்கு வந்து விடுறது. இது என்னதுன்னு கேட்டா சப்தம்னு சொல்றான், கடம்னு சொல்றான் இல்லையா, சப்தத்தை சொல்றானே, அர்த்தத்தை பார்த்துட்டு சப்தத்தை சொல்றான், சப்தத்தை கேட்டுட்டு அர்த்தத்தை சொல்றான். எப்படி அப்படின்னு சொன்னா அந்த சப்தமும் அர்த்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தாதாத்மியம் இருக்கு, அதனாலதான் அது சேர்ந்து தெரிகிறது. அப்ப அந்த விதத்துல இந்த அகாராதி மந்திரங்கள் இருக்கு, அதுவும் அகாராதி மந்திரங்களும் அதனுடைய அர்த்தமும் தாதாத்மியா பண்ணமாக இருக்கிறதுனாலே அந்த அகாராதி வாக்கியார்த்தமா பரமாத்ம சுரூபமே சிவமே இருக்கிறதுனாலே இந்த ஒவ்வொரு மந்திரத்திலையும் சிவஸ்வரூபமாகவே ஒரு திருஷ்டியை பண்றாரு சுவாமி, அது மகாவிஷ்ணு. அதாவது நமக்கும் அதே மாதிரிதான், அந்த ஒவ்வொரு மந்திரமும் சாட்சாத் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணுமா. அதுல மூணு அம்சம் சேர்த்து சொல்றார். என்ன? அகாராத்மக சப்தம் முதல்ல சப்தம், அப்புறம் சப்தத்துடைய அர்த்தம், அந்த அர்த்தம் இந்த சப்தம், இது ரெண்டும் தாராத்மியமாக இருக்கு. இந்த மூணு அம்சத்தையும் சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அனுசந்தானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். அகாராத்மக சப்த பிரதிபாதித அர்த்தாத்மகத்தையா சிவஸ்ய அகார மந்திராத்மகத்துவம் இது தாராத்மியம் அனுசந்தேயம்.
குரு தேவதா மனுனாம் ஐக்கியம் சம்பாவையே சமாஹிதீ. அதுவாரு சொல்லியிருக்காங்க, குருவாகட்டும் குருவும் இந்த தேவத்தை இந்த மந்திரத்தினாலே நம்ம எந்த தேவத்தை அனுசந்தானம் பண்ண போறோமோ அந்த தேவத்தையும் மனுனாம் மந்திரம் இத மூணையும் தாதாத்மேனு இவன் வந்து சித்திக்கணும் தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அகாராய நமஹ சாட்சாத் அனந்தானந்தமூர்த்தையே, அந்தமில்லாத ஆனந்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம். ஆத்மபூதாய சர்வேஷாம், எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறவர் அவருக்கு நமஸ்காரம். அதிசுத்தாய சூலினி, சுத்தம்னா அப்பேற்பட்ட சுத்தம், அதிசுத்தம் அப்படி உள்ளவருக்கு சூலினேன்னு சொன்னா உபாசகனுக்கு எப்பேற்பட்ட ஒரு மனசுல சிந்தனம் வருதோ அந்தந்த ரூபத்துல அவர் அவனுக்காக உபாசக அனுகிரகத்துக்காக லீலா விக்கிரகத்தை எடுத்துக்கிறான். சூலங்கிறது அநேக திவ்யாபரணத்துக்கு உபலட்சணம், அதனால சூலியாகவோ இன்னும் வேற விதமாகவோ எப்படிலாம் கொஞ்சம் ஆசைப்படுறானோ அந்த ரூபத்துல சுவாமி அவனுக்காக அனுகிரகம் பண்ணுவார் அந்த ரூபத்துல. ஆகாராய, அடுத்தது ஆகாராய அதிசுத்தாய சாட்சினே சர்வ வஸ்துன அம்பிகா பதயேதுபியம் அசங்காய நமோ நம. இங்க முதல்ல அகாரத்தை சொல்லிட்டு இப்படி வரிசாதான் வரும், அகாரம் ஆகாரம் இகாரம் ஈகாரம் உகாரம் உகாரம் வரிசா வரணும். இங்க அந்த அக்ஷரத்தை கிரமத்துலதான் வரிசை சொல்லி விடுவார். ஆகாராய நம, இப்போ முதல்ல ஹ்ரஸ்வ ஆகாரம், அடுத்தது தீர்க்கமாக ஆகாரம். வாஸ்தவமா இந்த அப்படின்னு இந்த ரெண்டு அக்ஷரம் தனி வேறு இல்லை, ஒரே அகாரம் தான். முன்னாடி ஹ்ரஸ்வமா சொல்லப்பட்டது, இப்ப தீர்க்கமா சொல்லப்பட்டது. அங்க துவனியில வித்தியாசமே தவிர வர்ணத்துல வித்தியாசம் இல்லை. அதத்தான் இந்த ஸ்தோத்திரம் நினைக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் எப்படின்னு கேட்டா வர்ணம் வித்தியாசம் இல்லைங்கிறதுனால்தான் அகாரத்தை சொல்லிட்டு இருக்கிற பரியாயத்துல ஆகாரம் வரக்கூடிய நாமாவையும் ஆகார பரியாயத்துல ஆகாரம் உள்ள நாமாவையும் சேர்த்து. இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துல அகாராய நமஹான்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த அனந்தானந்த மூர்த்தையேன்னு சொன்னது கரெக்ட், ஆனா அது ஆறு ஆரம்பிக்கிற நாமம். ஆனா ஆத்மபூதாய எப்படி சொல்லலாம், அதிசுத்தாய அது பரவாயில்ல, ஆனா ஆத்மபூதாயன்னு ஆவ சேர்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா அகாரம் தான் ஆகாரம். கொஞ்சம் தீர்க்கமா சொன்னா அது ஆகாரம் ஆயிடும். அதே மாதிரி அங்கே அடுத்த ஸ்லோகத்துல எட்டாவது ஸ்லோகத்துல ஆகாராய அதிசுத்தாய திருப்பி அகார சர்வாகாரத்தை உண்டு. அம்பிகாபத்தையே சுத்தம் அசங்காய நமோனவா, இதெல்லாம் அகாராதி இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டா வஸ்து ஒண்ணு, ஒரே அக்ஷரம்தான். ஹஸ்வம் தீர்க்கங்கிறது துவனியால வித்தியாசப்பட்டது, அதனால அதை தெரிவிக்கிறதுக்காகவே இப்ப மாத்தி மாத்தி போட்டாராம். ஆகாராய அதிசுத்தாய அகார ரூபமான அக்ஷரம் மந்திரம் தத்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம். பரமசுத்தனா இருக்கார் அதிசுத்தாய ஆக்ஷிணியே சர்வ வஸ்துனா, சர்வ வஸ்துக்கும் சாட்சிஸ்வரூபம் இவர் தான் திரஷ்டா. அம்பிகாபதையே என்ன புரியறது, அப்பேற்பட்ட சுத்தம் அசங்காய, எதிலையும் சங்கம் இல்லை சம்பந்தம் இல்லாதவராக இருக்கார் அப்பேற்பட்டவருக்கு நமோ நம நமஸ்காரம். அடுத்தது விகாராய ஈஸ்வராக்கியாய சர்வ சித்திகராய இந்திராதி லோகபாலானாம் இயக்தாக்காரிணி நமஹா. இகாராயங்கிறது இந்த இகார ரூபமான மந்திரம் மந்திரபூர்வமாக அவரை நமஸ்காரம் பண்றது. அடுத்தது ஈஸ்வராக்கியாய, பகவானுக்கு ஈஸ்வரன் பேரு, வெறும் ஈஸ்வரான்னு சொன்னா அவர் தான் சிவன் தான். அவருக்கு வெறும் ஈஸ்வரா, ஒன்னும் ஒரு விசேஷமும் கேட்காம ஈஸ்வரகான்னு சொன்னா அவர் அனன்ய விஷய சப்தோ யசார்த்தாட்சர அப்படி காளிதாசர் வேறு சொல்றார். அதனால ஈஸ்வரன் பேருடைய சர்வ சித்திகராய, எல்லா சித்தியையும் ஏற்படுத்தக்கூடியவர் அது மாத்திரையிலே இந்திராதி லோகபாலானாம் இயக்தா காரிணி நமஹா. இயக்தான்னு சொன்னா இந்த எந்த பதவி யாருக்கு கொடுக்க முடியும், கொடுக்கலாம், அதை யாரு சரியா நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறத பார்த்து அவனுடைய சாமர்த்தியத்தை அனுசரித்து இந்திராதி பதவிகளை கொடுக்குறாராம். அவ பண்ணின சுக்ருத் துஷ்கிருத, சுக்ருத துஷ்கிருதம் சொல்லப்படாது, அவளுடைய புண்ணிய பரிபாக்கங்கள் இருக்கே, துஷ்கிருதம் கிடையாது அவளுக்கு. அந்த புண்ணிய பரிபாக்கத்துக்கு அனுரூபமாக அந்த பதவியை கொடுத்து இந்திரனாயிரு சந்திரனாயிருன்னு சொல்லி எல்லாம் பண்றாராம். இதுதான் இயக்காக்காரினை.
அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் ஈகாராய வரிஷ்டாய வாஞ்சிதார்த்த பிரதாய வஞ்சகானாம் அலபியாய வசுதாய நமோ நம. ஈகார ரூபமான மந்திரம் அப்புறம்தான் கோயிலுக்கு நமஸ்காரம். வரிஷ்டகான்னு சொன்னா ரொம்ப உத்தமமாக இருக்கிறவர்னு அர்த்தம். வாஞ்சித அர்த்தப்பிரதாய ஆசைப்பட்ட இஷ்டமான விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அவர், அவருக்கு நமஸ்காரம். வஞ்சகானாம் அலபியாயன்னு போட்டார். ஏமாத்திர பேரோய்கள் இருக்காளே அவளால பரமேஸ்வரன் கிட்டே அருக முடியாது, அது அவளுக்கு அலம்பியம். அதனால வஞ்சகாளுக்கு கிடைக்க முடியாது இந்த பரமாத்மஸ்வரூபம். அப்பேற்பட்ட பரமாத்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். வசுதாய, வசுனா தனம், தனத்தை கொடுக்கக்கூடியவர், அவருக்கு நமஸ்காரம். தனம்ங்கிறது கர்ம பலம்னு வச்சுக்கலாம், கர்ம பலத்தை கூட தனம்னு சொல்றது உண்டு. இந்த அக்னேநய உபதாராயே அஸ்மான் அப்படின்னு மந்திரம் வருது ஈகாவாசிய உபனிஷத்துல. அந்த ராயே அப்படின்னு ரைனு ஒரு பதம், அதுக்கு ராயேன்னு சதுர்த்தி ஏக வச்சனத்துல. ரை சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா தனம் அர்த்தம். ஆனா இவன் வந்து சரீரத்தை விட்டு போகிறவன் எந்த தனத்தை கேட்பான்? நம்ம பணமா பணம் காசுலாம் இப்ப கூட வராதோ இல்லையோ. அதனால அங்க அவன் வந்து ராயே அப்படின்னு சொல், தனமா தனாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனம் எதுன்னு கேட்டா பண்ணியிருக்கானே சுகிருத்தம், அந்த சுகிருத்தத்துடைய பலம், கர்ம பலம். அதனால கர்ம பலத்தை அங்க வந்து ராயே ரை அப்படின்னு தனபரியாயமான சப்தத்தான் சொல்லப்படுது. அதே தான் வசு சப்தத்துக்கும் அர்த்தம். வசுவும் கர்மபலத்தை, கர்மபலம் தான் தனம். மற்ற தனங்கள் வந்து நமக்கு ஸ்திரம் இல்லை. அதனால வசுங்கிறதுனால கர்மபலத்தை எடுத்துக்கலாம். வசுதானஹா அன்னாதகா வசுதானஹாங்கிற இடத்துல அப்படிதான் வியாக்கியானம் வர பண்ணியிருக்கு. அதனால இங்கேயும் வசுதாய நமோ நமஹாங்கிற இடத்துல நம்ம கர்மபலத்தை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். உகாராய உக்ர ஜந்தூனாம் உக்ர ரூபாய சூதினே உத்தமானாம் து ஜந்தூனாம் உபாஸ்தியாய நமோ நமஹாம். உகார சத்வரூபமான மந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். உக்ரமான ஜந்துக்களுக்கு மத்தியில இவர் உக்ரம், உக்ரத்துக்கெல்லாம் உக்ரம், அவருக்கே உக்ரம்னு ஒரு பேர். உக்ரஹானு சூலத்தை தரணம் தாரணம் பண்ணிட்டு இருக்கிறவர். உத்தமமான ஜந்துக்கள்னால உபாசிக்கப்படுகிற இவர். இந்த சுரூபத்தை உபாசனம் பண்ணான்னு சொன்னா அதுக்கு இவ ரொம்ப நல்ல அதிகாரியா இருக்கணும். அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். அடுத்த வரியில உகாராயன்னு இருக்கு. எனக்கு என்னமோ ஊகாராயன்னு தீர்க்கம் வரும்னு தோன்றது. எனக்கு கேட்டா இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கிரமத்துலதான் வந்திருக்கு. இங்கேயும் ஊ வந்தாச்சு, அடுத்தது ஊ தீர்க்கம் வரணும். அதனால அப்பயே படிக்கினேன். ஊகாராய உபகீட்டாய ஊர்ஜிதாய உத்தமாத்மனே ஊ ஊ ரத்தம் தேசம் கலந்துக்கிறதுதான் வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வியாக்கியானத்துல போட்டிருக்க ரெண்டும் கலந்து வருது. ஏன்னா அது ஆங்கிறது ஒரே வர்ணம் தாங்கிறதுனாலே. ரஸ்மன் தீர்க்கங்கிறது துவனியால வரக்கூடிய வித்தியாசம், ஆனா வர்ண வித்தியாசம் இல்லை. அதனால உபகீதாயான்னு பிரிக்கலாம் தப்பில், ஊகாராயான்னு சொன்னாலும். ஊர்ஜிதோ ஊர்ஜிதாய உத்தமாத்மனை, அங்கேயும் பாருங்க முதல்ல ஊர்ஜிதாய. ஊர்ஜிதாயன்னு சொன்னா நல்ல பலசாலின்னு அர்த்தம். உத்தமாத்மனேனா ரொம்ப உயர்ந்த ஆத்மான்னு அர்த்தம். உத்தம ஞானகம்யாய, இங்கே ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துக்கு விஷயமானவர். அதாவது இந்த சிவ தத்துவ ஞானங்கிறது அவ்வளவு சிரேஷ்டம், இதுக்கு மேல சிரேஷ்டம் கிடையாது. அப்படி உள்ள உத்தம ஞான கம்யாய நமஸ்தே பரமாத்மனே, பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். ரிகாராய ஆதிபூதாய ராம பூர்வார்பிதாய அர்த்தஸ்வரூபாய நமஸ்தத்ய பராத்மனி. ரிகார ரூபமான மந்திரம், அந்த மந்திர ரூபமா அவர் தான் இருக்கார், மந்திர அர்த்தமாகவும் அவர் தான் இருக்கார். ரிகாராய ஆதிபூதாய ராமபூர்வார்ப்பிதாய இருக்கு. இந்த மந்திரத்துல ராமபூர்வங்கனிய வந்ததுன்னு சொன்னா அங்க ராவும் ரூபும் கிட்டத்தட்ட கேட்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கு. தட்சணம் வேற தட்சணம் வேற, ஆனா கேட்கறதுக்கு சமானமா இருக்குயோ, அதனால எடுத்துட்டார். ஆனா ராம பூர்வார்த்திக்காய அப்படின்னா ராமர் முதல் முதல்ல
பூர்வம்னா முதல்ல அர்ச்சனை பண்ண ராமரால அர்ச்சிக்கப்பட்டவர் சிவன். அது மாத்திரம் இல்லே ரிஜாம் அர்த்தஸ்வரூபாய நம சத்திய பராத் திருக்குகளுக்கெல்லாம் பிரதிபாத்திய அக்ஷரமாக பிரதிபாத்திய அர்த்தஸ்வரூபமாக இருக்கிறவர் இந்த பரமாத்மா தான். இவர் தான் சத்தியமான பரமாத்மா சத்யஷ்டாபு பரமாத்மா. அதுக்கு அடுத்தது தீர்க்கம் ரூகாராய நிசர்காய நித்திய திருப்தாய சம்பவே ரசாதி பூதரூபாய நம சுத்திதாத்மனே. ரூகாரம் ரூகாரஸ்வரூபமான மந்திரம் இவரே. நிசர்காய அப்படிங்கிறது என்ன சொன்னா சமஸ்த வஸ்துக்களுக்கும் ஒரு ஸ்வபாவம் உண்டு. அந்த ஸ்வபாவம்ங்கிறது அது இருக்கும். அக்னி வந்து உஷ்ணமா இருக்குன்னா அப்படிதான் ஸ்வபாவம். ஜலம் சீதமா இருக்குன்னா அது அதுக்கு சுவாவம். இதே அப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. அப்ப அந்த மாதிரி சுவாவமா எது இருக்கோ அதெல்லாம் பரமாத்மாவுடைய சுரூபமா நிகர்காயன்னு அதான் சொல்லியிருக்கேன். நித்திய திருப்தாயன்னு அவருக்கு ஆசையே கிடையாது, எப்பவும் திருப்தமா இருக்காரு. சம்பவே ரசாதி பூத ரூபாய ரசாதினேஷனான அந்த ரூ ரெண்டு கேட்கறதுக்கு ஒன்னா இருக்கும் இல்லையோ, வேகம் வந்தா மாதிரி வேற வேற யா இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒன்னா இருக்குங்கிறதால ரசாதி பூத ரூபாய நம சுத்த சிதாத்மனி. சுத்த சித்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நமஸ்காரம். லிகாராய லசத் கண்ட மண்டிதாபரணாய லிங்க லிங்கியாதி ஹீனாய லிங்க ரூபாய தே நம. லிகாரங்கிறது மந்திரம். அந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர் அவருக்கு நமஸ்காரம். லசத் கண்ட மண்டித்ராபரணாய அவருடைய கண்டஸ்தலத்திலே அந்த ஆபரணங்கள் கர்ணாபரணம் குண்டலம் எல்லாம் இருக்கு. பல ஆபரணங்கள் எல்லாம் வந்து ஆபூஷணங்களை போட்டு இருக்கார். அப்பேற்பட்ட சுரூபம் சுரூபத்துல அவருக்கு நமஸ்காரம். லிங்க லிங்கியாதி ஹீனாய அப்படிங்க லிங்க லிங்கம் ஞாபகம் லிங்கி ஜாப்தியம் அதாவது மாத்ரு மான நேய விபாக ரஹிதாய அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரமாதா பிரமேயம் பிரமிதி அப்படின்னு ஒரு திரிபுட்டி எல்லா இடத்துலயும் உண்டு. ஆனா அதை தாண்டினவர் இவர். ஆக இது இந்த மூணு சுரூபமாவும் அவரே இருக்காருன்னா இவரை மாதானிகள் தான் பிரமேயங்கிறது தான் விவாகம் பண்ண முடியாது. இவர் தான் எல்லாமே அப்படி இருக்கக்கூடியவர். அதே சமயத்துல லிங்க சுரூபமாக இருக்கிறவர் அவருக்கு நமஸ்காரம். அடுத்தது லுகாராய லயஸ்தாய ம்சாய ஆதிசேதவே லாட்சாருண சரீராய லாபஸ்தானாய வை நம. லிகாரத்துக்கு தீர்க்கம் இது. இந்த தீர்க்கம் வந்து லௌகிக பாஷையில இல்லை, பாஷையில இதுக்கு உபயோகம் இல்லை. ஆனா மந்திரத்துல இருக்கு பீஜாட்சரத்துல. அதனால் தத்வரூபமாக பகவான் இருக்கார், அவருக்கு நமஸ்காரம். லயஸ்தானாய லயஸ்தாய லயம்னா பிரளயம்னு வச்சுப்போம். பிரளயத்திலே சிருஷ்டி எல்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாமே விநாசத்தை அடைஞ்சிடும். அப்ப என்ன இருக்குமோ அதுதான் லயஸ்தானா வாக்கியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்ப எது இருக்குமோ அதுதான் லயஸ்தம். பகவான் தான் இருப்பார். அதனால இந்த பகவான்லேருந்து தான் சதயசுவாமி நமக்குற சீட் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து சிருஷ்டி எல்லாம் சொல்லுவோம். ஆக அந்த பிரளய காலத்தில் இவர் இருக்காரு, அவருக்கு இவர் தான். பௌசகாயான இந்த பிரளயத்தை ஏற்படுத்தின பிரளயத்துக்கு காரணமாக இருந்தவர். அதே சமயத்துல ஆதி ஹேதவே அப்படின்னு சொன்னா மறுபடியும் சிருஷ்டி வர்றதுக்கு காரணம் இவர் தான். பிரளய காலத்துல எது இருக்குமோ அதுதான் மறுபடியும் சிருஷ்டி வர்றதுக்கு காரணமாக இருக்க முடியும். ஏன்னா பிரளய காலத்துல இருந்ததைத்தான் ஏகமயவாத்வீதின்னு சொல்றது, அதுதான் சிருஷ்டியை பண்ணிருக்குங்கிறது சிருஷ்டி சொல்லி கொடுக்கறது. ஆக பிரளயத்துல எவர் இருக்காரோ அவர் பரமாத்மா இந்த சிவன் தான் அப்படின்னு சொன்னா மறுபடியும் சிருஷ்டி வர்றதுக்கு இவர் தான் காரணம், வேற இன்னும் தெரியலே. அதனாலே ஆதிசேதவே லாட்சாருண சரீராய அந்த சாதகன் பக்தனுடைய அனுகிரகத்துக்காக இந்த ஜகதவேர்ண சரீரத்தோடையவராக அப்படி ஒரு லீலா விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை தாரணம் பண்ணின்றவருக்கு நமஸ்காரம். லாபஸ்தானாகவே நம. லாபஸ்தானம்னு சுவாமி ஒன்று சொன்னார். லாபஸ்தானங்கிறது வியாக்கியானம் பண்ணிருக்கார். லப்யத்தே இது லாபா கர்மஃபலமா. நாம வந்து சின்னப்பட்டு கர்மா பண்ணி அதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ
அதனால அது கர்மஃபலத்துக்கு லாபம்னு பேர் வச்சார். திஷ்டத் யஸ்மின் இதி தத் அந்த கர்மஃபலம் யாரிடத்துல ஆசிரியர் எந்த ஆசிரியத்தில் இருக்கிறதோ அதுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். தஸ்மை அதாவது நாம் பண்ணின கர்மா வந்து பிரளய காலத்தில் எங்கேயோ இடத்துல இருக்கு, எங்கே இருக்குன்னா இவர்கிட்ட தான் இருக்கு, இவர்கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் சிருஷ்டி வரைக்கும் அதனுடைய பலத்தை பார்த்து விவாகம் பண்ணி கொடுக்குறார் அப்படின்னு சித்தாந்தம். அதனால நாம் பண்ணக்கூடிய கர்மஃபலம் எல்லாம் நமக்கு நிச்சயமா வருங்கிறதுக்கு காரணம் இந்த கர்மாவெல்லாம் லாபம், நம்ம இந்த லாபம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, லாபஸ்தானமாக அவர் இருந்துருக்கேன், அவருக்கு நமஸ்காரம். ஏகாராய நமஹா சஸ்வதிதந்தா சாட்சிணே ததா அகந்தா சாட்சிணே சாட்சா பிரத்யகாத்வய ஏகாராய நமஹா ஏங்கிற ரூபம் இந்த மந்திரஸ்வரூபம் அந்த ரூபத்தில் இருக்கிறவருக்கு நமஸ்காரம். இதந்தா சாட்சிணே அகந்தா சாட்சிணின்னு சொன்னார். உன்னை ஈழ ஆரம்பிக்கிறது, உன்னை ஆள் ஆரம்பிக்கிறது. ஏ இருக்கே இத சந்தியக்ஷரம் சொல்லுவான், ஏ ஐ ஓ ஔ. அதுல பார்த்தா ஆவு இங்கிருந்து ஏ ஆயிடும். அதனால இத ரெண்டும் இங்க போட்டிருக்கு. இதந்தா சாட்சிணே அகந்தா சாட்சிணே, அவர்ன இவர்ன உபயாத்மகமாக இந்த ஏகாரம் இருக்கிறதுனாலே அதுக்கு தகுந்த அவர் அடுத்த வார்த்தையை போட்டிருக்கார். இடம் அப்படிங்கிறது எந்த சாட்சியால தெரியுறதோ, அகங்கிறது எந்த சாட்சியால தெரியுறதோ, அந்த பிரத்யேகாத்மாவுக்கு நமஸ்காரம். அந்த பிரத்யேகாத்மா எப்படி இருக்கு, அத்வய வஸ்துனே. அந்த பிரத்யேகாத்மா சத்வீதியமா இல்லை, அத்வீதிய பிரத்யேகாத்மாவா இருக்கு. ஐகாராய அமல ஜான பிரபாவ பரிசீலினாம் ஆத்மரூபத்தையா நித்தியம் பிரதீதாய நமோ நம. ஐகாராய நமஹா முதல்ல ஐங்கிற அந்த அகார ஐகார மந்திர ஸ்வரூபமாக இருக்கிறவர் அவருக்கு நமஸ்காரம். அமல ஞான பிரபாவ பரிசீலினா, நிர்மலமா இருக்கக்கூடிய அந்த ஞானம், சுத்த ஞானம், அதனுடைய பிரபாவம் மகிமை, அந்த மகிமையை யாரு பரிசீலனம் பண்றாரோ தெரிஞ்சுக்கிறாரோ அவளுக்கெல்லாம் ஆத்மரூபாமா, மற்றவாளுக்கு இல்லை. நிர்மல ஞானம்ங்கிறது நமக்கு தத்துவ ஞானம் ஆகும். மற்ற ஞானங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா விஷயம் ஆத்ம ஞானம் ஆத்மாவா இருக்கலாம், ஆனா அந்த ஆத்மா ஒரு உபாதியோடு சேர்ந்து விடுறது, வெறும் சித்த ஆத்மாவா இல்லை. அதனால மற்ற இடத்துல எல்லாம் ஆத்மாவோடு சேர்ந்து வேற ஒண்ணும் சேர்ந்து தெரியறதுனாலே அது நிர்மல ஞானம் செலுத்தலாம். அப்போ ஆத்ம ஞானம்ங்கிறது சித்த ஆத்ம விஷயகமான ஞானம். இந்த ஞானம் வந்தவாளுக்கு சிவன் வேறா இருக்குமோ, அகம் பிரம்மாஸ்மின்னு தானே அவளுக்கு தெரியும். அப்ப அப்படி இருக்கிறதுக்கு சிவன் அவளுக்கு ஆத்மஸ்வரூபமாக ஆயிடுறார். ஆத்மரூபத்தையா நித்தியம் இதாயான்னு பிரிக்கணுங்கிற யசதா, ஏன்னா இகார ரூபமா அகாரம் இகாரம் செய்யணுங்கிறதுக்காக இதாய நமோ நம. இதாயங்கிறது என்ன சொன்னா தாத்து பிரத்யர்த்தகமான தாத்துலாம் ஞானார்த்தமாகும், ஞானகம்யம்னு அர்த்தமாகும். ஸ்வரூபமாகவோ பாஹ்ய இடம் பாஹ்ய ரூபமாகவோ எது நமக்கு அறியப்படுகிறதோ அந்த ஞானகம்யமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். ஓகாராய விரிங்காய விஷ்ணவே ருத்ரமூர்த்தையே வாக்கிய வாசகஹீனாய ஸ்வயம் பானாய வை நம. ஓகாராய ஓகார ரூபமான மந்திரஸ்வரூபாய ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். விரிஞ்சாய விஷ்ணவே ருத்ரமூர்த்தையே, இந்த ருத்ரமூர்த்தையே அப்படிங்கிறது விரிஞ்சாய விஷ்ணவே ரெண்டுமும் விசேஷமாம். அதாவது விஷ்ணு ஸ்வரூபத்திலேயே ருத்ரம்தான் இருக்கார், விரிஞ்சகனா பிரம்மா பிரம்மா ரூபத்திலேயே அந்த ருத்ரம்தான் இருக்கு. புத்தனுடைய மூர்த்தி தான் பிரம்மா விஷ்ணு அப்படிங்கிறது. அது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டா சதவோகை ருத்ரஹா அப்படின்னு ருதி இருக்கு. யோகை ருத்ரஸ்த பகவான் எஸ்த பிரம்மா தஸ்மை யோகி நமோ நம. யோகை ருத்ரஸ்த பகவான் எஸ்த விஷ்ணு தஸ்மை யோ தஸ்மை வை நமோ நம அப்படின்னு சொல்லி இந்த ருத்ரந்தான் விஷ்ணு ரூபத்திலையும் பிரம்ம ரூபத்திலையும் இருந்துட்டுருக்காருன்னு உபனிஷத்து சொல்றோம். அதனாலே விரிஞ்சாய விஷ்ணவே ருத்ரமூர்த்தையே, ருத்ரனுடைய மூர்த்தி தான்
ஒரு விரிஞ்சுங்கிற பிரம்மாங்கிற ரூபம் விஷ்ணுங்கிற ரூபம், அதே சமயத்துல வாக்கிய வாசக ஹீனாய, இது அவருடைய நிர்குணமான சுரூபம். அது சப்தத்துக்கு விஷயம் இல்லை, எப்போ வாக்கோ நிவர்த்தி அப்படின்னாயிடும். ஸ்வயம் பானாய சப்பிரகாச சுரூபமாக இருக்கார் சித்ரூபம், அவருக்கு நமஸ்காரம். அவுகாராய மகேஷாய மகாமந்திரார்த்த ரூபிணே மகாதேவாய மாத்ராதி பிரபஞ்சாய நமோ நம. மகேஷ அவுகாரங்கிறது மந்திரம், அந்த மந்திரத்தொருமான அவருக்கு நமஸ்காரம். மேல மகேஷாய மகாமந்திரார்த்த ரூபிணே, இது மகாமந்திரமா, இந்த மகாமந்திரார்த்த ரூபமாக அவர் வந்திருக்கார். அவர் மகேஸ்வரனாகவும் அவர் இருக்கார், மகாதேவன் அவருக்கு இன்னொரு பேரு. இதெல்லாம் சப்தத்தினாலேயே தெரியுது. மகாமஷ்டாசவ் தேவஸ்தே, இவர்தான் ரொம்ப பெரிய தேவன் தேவதை அப்படின்னு. அதே சமயத்துல மாத்திராதி ரூபாய, மாத்திராதி ரூபம்னா மான மேய பிரமாத்த பிரமே பிரமேயம் பிரமாணம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, இதெல்லாமே இவர் தான் சர்வாத்மாவா இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய மாத்திராதி பிரபஞ்சாய நமோ நமஹ, சர்வ பிரபஞ்சாத்மகமாக அவர் இருந்திருக்கார், அவருக்கு நமஸ்காரம். இந்து ரூபாய பீஜாய பீஜாதிஷ்டான ரூபிணே பீஜ நாசகர ஞானஸ்வரூபாய நமோ நம. அடுத்தது அனுஸ்வாரம் வரும், அது பிந்துன்னு சொல்றது. பிந்து ரூபாய நமஸ்காரம், முதல்ல அந்த மந்திர சுரூபமா அவரை நமஸ்காரம் பண்றது. அதுக்கப்புறம் பீஜாய பீஜாதிஷ்டான ரூபிணே, பீஜம்னா பீஜ சக்தி, மறுபடியும் சிருஷ்டி ஆகிறதுக்கு எந்த ஒரு சக்தி தேவைப்படுறதோ அந்த சக்தியை பீஜம்னு சொல்றது, அதுதான் மாயா. அந்த மாயா ரூபமாகவும் அவர் தான் இருக்கார், அந்த மாயைக்கு அதிஷ்டானமாகவும் அவர் தான் இருக்கார். மாயை பிரேரணை பண்ணி விட்டாதான் அது வேலை செய்யும். ஆக மாயை தூண்டி விடுறது யாரு, அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா. ஆக அந்த மாயா சக்தியில பிரதிபிம்பிதமா இருந்துட்டு பரமேஸ்வரன் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர பரமேஸ்வரனாக இருந்துட்டு அவர் எல்லாம் சிருஷ்டி எல்லாம் பண்றார். அதே சமயத்துல பீஜ நாசகர ஞானஸ்வரூபாய், இந்த பீஜத்தை நிவர்த்தி இந்த போக வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாய நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சொன்னா அதுக்கு அவர் தான் வேலை பண்ணணும். இந்த பீஜத்தை நாசம் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுக்கணும் அவர். அந்த ஞானஸ்வரூபமா யார் இருக்கானோ இவரே தான் இருக்கார். அப்ப அவருக்கு நமஸ்காரம். விசர்ஜனீய ரூபாய விஸ்மயாய மகாத்மனே விசர்ஜனீய நிஷ்டானாம் விசேஷார்த்தாயவை நம. இப்ப கடைசியில அச்சில விசர்கஸ்வரூபமாக மந்திரம், அந்த மந்திர ரூபமாக அவர் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம். அதே சமயத்துல விஸ்மயாய மகாத்மனே, சுமயா அப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சரியங்கிற அர்த்தத்துல வரும், விஸ்மயம்னு அதைத்தான் சொல்லுவோம். இவருக்கு இவரை விஸ்மயாய அப்படின்னு சொல்லுவோம். விஸ்மயாயனா என்ன, இவர் எப்படி இப்படி ஆனார், ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவர் எப்படி இவருடைய சொரூபம் என்ன, ஆனா தெரியற ரூபம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லை. அவர் வந்து சுத்த சச்சிதானந்த சுரூபமா இருந்துட்டு இருக்கார். ஆனா பாக்குறது எப்படி தெரியுது, பிரபஞ்சமா ஜடமாகவும் துக்கமாகவும் அப்படியாகவும் இப்படி அவன்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு, நானாவது ரூபமாக. அதனால ஆச்சரியம், அதனால் விஸ்மயம்னு இவருக்கு பேரை கொடுத்துருக்கு. விஸ்மயாய நமோ நமஹ, ஆத்மனே நமஹ, விசர்ஜனீய நிஷ்டானாம் விசேஷார்த்தாய வை நம அப்படின்னு சொன்னார். விசர்ஜி இது ஒரு பாரிபாஷிகமா எடுத்துக்கிட்டார். ஒண்ணு இந்த விசர்ஜனங்கிறதுக்கு, இப்ப விசர்ஜனீயம் சொன்னா நமக்கு வந்து விசர்க்கமாகும், நிஷ்டா அப்படின்னு சொன்னா பிரத்யேகமாகும், அப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். தயோரேவ கிருத்தியத்த கலர்த்தாக, அது மாத்திரம் இல்லை இந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். விசர்ஜனங்கிறது பரித்தியாக, தியாகம்னா என்னது, சந்நியாசம், ஏஷணாத்திரைய தியாக, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அந்த சந்நியாச நிஷ்டாலா யாரு இருந்துட்டு இருக்காளோ, சக்கல சம்சாரத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு தரேக நிஷ்டாலா இருக்கிறவாள் முமுக்ஷுக்கள், அவளுக்கு விசேஷ அர்த்தாக வைணமஹா, விசேஷமான அர்த்தம், அதாவது அவளுக்கு தேவையான அர்த்தமே இவர் தான். இவரை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அப்பேற்பட்ட அவளுக்கு அபீஷ்ட ரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். 22 ஸ்லோகம் ஆயிடுச்சு, இந்த ககாரத்திலேருந்து ஆரம்பிக்கணும், இதை அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம்.